ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெயம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேற்றரவாளரின் சத்தம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் இப்படியான ஒரு தலைப்பு எனக்கு ஞாபகப்படுத்தினார். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் ஆறுதலை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், ஆறுதல் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நான் ஆறுதல் செய்கிறவர். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 1:4, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுபவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அவரே என்று சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்து. ஆறுதல் உண்டாக்குகிற தெய்வம் இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சென்ற எபிசோடில் பார்த்தோம் என்ன என்று சொன்னால், நீங்கள் அக்கிரமத்தில் விழுந்திருக்கிறீர்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நீ கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது கர்த்தர் உனக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் உனக்கு அவர் இயேசு கிறிஸ்து ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக தேவனாகிய கர்த்தர் இப்படியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1:5 இப்படி சொல்லுகிறது, எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெறுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. பாடுகள் எந்த அளவுக்கு நமக்கு பெருகுகிறதோ அந்த அளவுக்கு உலகத்தில் நமக்கு ஆண்டவர் ஆறுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. பவுல் இதே கொரிந்தியர் எழும்போது என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த ஆறுதல் எதற்காக சொன்னால், பாடுகளில் ஆறுதல். நிறைய பேருக்கு ஆறுதல் இல்லாமல் எத்தனையோ பேர் இன்றைக்கு வரைக்கும் சமாதானத்தை இழந்து ஒரே வீட்டில் அடைபட்டு கிடக்கிறாங்க. ஒரு சிலர் வீட்டுக்கு வெளியில் வர முடியாமல் இருக்கிறாங்க. இப்படி தன் பாடுகள் நிமித்தம் ஒரு சிலர் தன் மகனை இழந்து, தன் கணவரை இழந்து, தன் மனைவி இழந்து, தன் பிள்ளைகளை இழந்து, தன் தகன் தகப்பன் தாய் இழந்து, நிறைய பேர் அந்த ஆறுதல் வராதபடியினால் வெளியே வர முடியாமல் உலகமே அவ்வளவுதான் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னா இந்த செய்தியை நீங்கள் கவனமாய் கேளுங்க. என்று சொன்னால், ஆறுதலை அளிக்கிற தேவன், பாடுகள் எங்கே பெருகிறதோ அங்கே ஆறுதல் பெருக பண்ணுகிற தேவன். உனக்கு பாடுகள் அதிகமாக இருக்கிறதா, அந்த பாடுகளிலே என் ஆண்டவருடைய ஆறுதல் உனக்கு அதிகமாய் பெருகும். இவர் ஆறுதலின் தேவன். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவர் எப்படிப்பட்ட தேவன் என்று மீண்டும் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 51:12 இப்படி சொல்லுகிறது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாயிருக்கிற மனுப்புத்திரருக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை வெறித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார்? நீ அக்கிரமத்தில் விழுந்து நீ மனுஷனுக்கு பயந்து கொண்டிருக்கிற, சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிற புத்திரனுக்கும் நீ பயப்படுகிற, வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை நீ மறந்து போயிட்ட. ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறதுக்கு காரணம் நீ கர்த்தரை மறந்தபடியினாலே மீண்டும் கர்த்தர் உனக்கு ஆறுதல் கொடுக்க முடியாது வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் எங்கே போனாலும் ஆறுதல் கிடைக்காது, கர்த்தரிடத்தில்தான் ஆறுதல் கிடைக்கும். இவர் ஆறுதல் செய்கிறவர், ஆறுதலை செய்கிறவர், ஆறுதலை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், 2 கொரிந்தியர் 1:3 சொல்லுகிறது, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனமாக இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு எந்தெந்த இடத்துல ஆறுதல் இல்லாமல் நீ சபித்து கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியம் திரும்பித்துமாய் மனம் முடைந்து நீ ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியம், ஒருவேளை உன்னுடைய கர்த்த மகனுக்கு திருமணமாக இருக்கலாம், ஒருவேளை உன் மகளுக்கு திருமணமாக இருக்கலாம், திருமணமாகி இன்னும் குழந்தை இல்லாமல் இருக்கலாம், அல்லது உன் மகனுக்கு வேலை கிடைக்காமல் இருக்கலாம், அல்லது உன் மகளுக்கு ஒரு வேலை கிடைக்காமல் இருக்கலாம், அல்லது ஒரு திருமணம் நடக்காமல் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆறுதலை கெடுக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் இந்த இரக்கமுள்ள பிதா உனக்கு ஆறுதல் தருவதற்காக வருகிறார். அல்லேலூயா. இவர் சகல விதமான ஆறுதலின் தேவன், எல்லாவற்றிலும் ஆறுதல் கொடுக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, இந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், சங்கீதம் 94:19 சொல்லுகிறது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. விசாரங்கள், கஷ்டங்கள், மனவேதனைகள் எப்பொழுதெல்லாம் நமக்குள்ள பெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் என் ஆண்டவருடைய ஆறுதல் உனக்குள்ள பெருகி கொண்டிருக்கிறது, உன்னை தேற்றுகிறது. அல்லேலூயா.
தாவீதுக்கு வந்த விசாரங்கள் அதிகம், தாவீதுக்கு வந்த கஷ்டங்கள் அதிகம், தாவீதுக்கு வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரமுடாத பிரச்சனைகள் அதிகம். அதன் மத்தியில் இந்த ஆண்டவர் தாவீதின் ஆத்துமாவை தேற்றுறதுக்கு இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது. நோ டாக்டர். ஆத்துமாவை தேற்றக்கூடியவர், ஆத்துமாவுக்கு பலன் கொடுக்கிறவர், ஆத்துமாவில் ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. இந்த தேவன் சொல்கிறாரு, உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுதா, இந்த தேவனை நீ அண்டிக்கொள், அவருடைய ஆறுதல்கள் உன் ஆத்துமாவை தேற்றும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7:6 இப்படி சொல்கிறது, ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார் இந்த தேவன். யாருக்கு ஆறுதல் செய்தாருங்க? யாரெல்லாம் சிறுமைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ. யோ, சங்கீதம் 90:15 சொல்கிறார், எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்கும் என்று சொன்ன ஆண்டவர். அல்லேலூயா. இப்பொழுது ஒருவேளை உன் வாழ்க்கையில் சிறுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஏன் இந்த வாழ்க்கை நினைத்து கொண்டிருக்கலாம், உனக்கு தான் இந்த ஆறுதல். அந்த ஆறுதல் தேவன் உனக்கு ஆறுதலை தருவதற்காக கடந்து வந்திருக்கிறார். இந்த வார்த்தை உனக்காக பேசப்படுது. அது மாத்திரம் ஏசையா 61:2 சொல்கிறது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்கிறவர் செய்யவும். முதலாவது சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்ய வந்தார், ரெண்டாவதாக துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்ய வந்த தேவன். மத்தேயு 5:4 சொல்லுகிறது, துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா. நீ துயரப்படுகிறீனா நீ பாக்கியவான் என்று சொன்னால் ஆறுதல் உனக்கு கர்த்தர் மனுஷனிடத்திலிருந்து வர ஆறுதல்லாம் அது ஒன்றும் சரியாகாது. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆறுதல் வரும்னா நீ துயரப்படும் பொழுது எனக்கு யாருமே இல்லை என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு ஆறுதலை தருவார். அடுத்ததாக இன்னொருத்தருக்கு ஆறுதல் வருது பாருங்களேன். ஏசாயா 57:18 சொல்கிறது, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுவர்களுக்கும் ஆறுதலை அளிப்பேன், ஆறுதல் அளிப்பேன். அல்லேலூயா. யாரெல்லாம் துக்கப்படும், வழி சரியாக இருக்கணும், நீ கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், உன்னுடைய அக்கிரம சிந்தை உனக்குள்ளே இருக்கக்கூடாது, அக்கிரமத்தில் விழுந்து விடக்கூடாது. இப்படி நீ எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பாயானால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவர்கள் வழிகள், உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா, நீ வழி செம்மையான வழியில் நடக்கிறியா, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருக்கிறியா, தேவனுடைய பரிசுத்தத்தில் நடக்கிறியா, இந்த எல்லாம் பார்த்து ஆண்டவர் உன்னை குணமாக்குவார் என்று சொல்லும்போது உயிரிதயத்தில் இருக்கிற வியாதி, சரீரத்தில் இருக்கிற வியாதி இல்லை, உயிரிதயத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட வியாதியாக பலவீனமாக இருந்தாலும் அதை குணமாக்குவார், அவர்களை நடத்துவார். அது மாத்திரல்ல, திரும்பவும் அவர்களுக்கு அவர்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துக்கப்படுறவர்களுக்கு, யாரெல்லாம் துக்கப்படுறீங்களோ அவர்களுக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் ஆறுதலை தருகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119:50 சொல்லுகிறது, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உன்னுடைய சிறுமையில் ஆறுதல், தாவீது சொல்கிறாருங்க, எது ஆறுதல்? வசனம் 119:41 சொல்லுது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உம்முடைய அடியன் உமது அடியனுக்காக நினைத்தருளும். இந்த வசனம், வார்த்தை, the word of God, இந்த வார்த்தையாகிய தேவனுடைய வார்த்தையை நீ நம்பும் பொழுது அதுவே அந்த வார்த்தையே, அந்த ஆறுதலின் வார்த்தையே உன்னை உன் சிறுமையில் உனக்கு ஆறுதல். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அப்படியே நம்பும் பொழுது, இந்த வார்த்தை எனக்கு தான் என்று சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையின்படி நீங்கள் நடக்க முயற்சிக்கும் பொழுது, நீங்கள் கேட்கிறவர்களால் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் மாறும் பொழுது, அந்த வார்த்தையை அப்பியாசப்படுத்தி கொள்ளும் பொழுது, ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகின்ற உன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது இந்த ஆண்டவர் உன் சிறுமையில் ஆறுதலை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடுவில் 9:31 இப்படி சொல்கிறது, அப்பொழுது யூதேயா கலிலேயா சமரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகிறார். அப்போஸ்தலர் காலத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகமாய் ஒடுக்கப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள், புறக்கணிக்கப்பட்டார்கள். அதே சமயத்தில் கிறிஸ்தவர்களை குறித்த ஒரு பயம் இருந்தது. அந்த நாட்களில் ஆவியானவருடைய ஆறுதல், இன்னைக்கு ஆவியானுடைய ஆறுதல் இல்லை, நிறைய பேர் ஆவியான நம்புறது இல்லை, அவங்க அந்த கூட்டம் பரவாயில்ல, ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு,
ஆண்டவருடைய ஆவி எங்க இருக்குதோ அந்த ஆவி நம்மை தேற்றுகிற ஆவியா இருக்குது. தேற்றலவான் இந்த ஆண்டவர் சொல்றாரு, போகும்போது நீங்க நான் போயிட்டு உங்களுக்கு வேறொரு தேற்றலவானாகிய பரிசுத்தாவி அனுப்பும்னு சொல்றாரு. இந்த தேற்றவாளராகிய பரிசுத்தாவி உங்களத்துல வரும் பொழுது ஆறுதலும் வரும். அப்போஸ்தலர் காலத்துல சபைகள் ஆவியிலே ஆறுதல் அடைந்து பெருகின. அல்லேலூயா. ஆவியில ஆறுதல் இன்னைக்கு ஆவியை அவிழ்த்து போடுறாங்க. ஆவியில அனல் இல்லை. ஆவிக்குரிய கிறிஸ்துவர்கள் வேறு விதமாக நடந்து கொண்டிருக்கார்கள். மற்ற ஜனங்களைப் போல அவர்கள் வாழ்கிறார்கள் இல்லை. ஆவியிலே நீ பெருகினால் ஆவிக்குரிய வரங்கள் பெருகும், ஆவிக்குரிய கனிகள் பெருகும். ஆவியானவர் உன்னை நடத்தும் பொழுது உன் நடவடிக்கைகள்லாம் மாறும், உன் நடக்கை மாறும், உன் பேச்சு மாறும், உன் செயல் மாறும். நீ எல்லா காரியங்களும் வேறுபட்டவனாய் வேறுபட்டவனாய் வாழ்ந்து அநேகர் உன்னை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். இதுதான் ஆவியானுடைய ஆறுதல். இந்த ஆவியானுடைய ஆறுதல் வந்துட்டா எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட நிந்தனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட அவமானங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட குறைவுகள் வந்தாலும், எப்படிப்பட்ட இடத்துல நீ புறக்கணிக்கப்பட்டாலும், எப்படிப்பட்ட இடத்துல இருந்து உன்னை தள்ளிவிட்டாலும், அந்த ஆவியின் ஆறுதல் உனக்குள்ளே வரும்பொழுது அந்த சபைகள் பெருகும். சபை என்பது உன்னையும் குறிக்கிறது, நீ வாழ்கிற நீ போகிற சபையும் குறிக்கிறது. அந்த சபைகள் பெருகினதுக்கு காரணம் ஆவியானுடைய ஆறுதல் இருந்தது. கடைசி காலத்தில் இன்றைக்கு ஆவியின் ஆணுடைய ஆறுதல் இல்லை. இன்னைக்கு ஆவியின் ஆறுதலால் சபைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபியுங்கள். ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் இன்றைக்கு அதிகமாய் போய்கொண்டிருக்கிறது. ஆவியானவரை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதா பெருகி கொண்டிருக்கிறது. ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதா இன்னைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆவியானவரை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் தான் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல ஆவியின் ஆறுதல் பெருகாது. கர்த்தரை நீ எந்த இடத்துல ஆவியானவரை நீ கர்த்தர் தொழுது கொள்கிறோ, ஆவியானவரை உள்ள வரவைக்கிறியோ, ஆவியானவருக்கு பயந்து நடக்கிறியோ, அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வரும்போது நீ பலன் அடைந்தன்னு சொன்ன ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா இருக்கிறார். அல்லேலூயா. கடைசி காலங்களிலே பரிசுத்த ஆவியானவர் ஆறுதலை சபைகளில் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியின் ஆறுதல் சபைகளில் பெருகின அதை போல பெருகுவதற்கு நீங்கள் இந்த ஆறுதலின் தேவனை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 15:6 படி சொல்லுகிறது, பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாகும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. இந்த இயேசு கிறிஸ்து ரெண்டு காரியங்களை செய்கிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அக்கிரம செய்களை விட்டு விலகி ஆவியின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு கர்த்தர் ரெண்டு கொடுக்கிறாரு. ஒன்று பொறுமை, இன்று ஆறுதல். பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கிற தேவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை போல அந்த மாதிரியின்படி நீங்கள் ஏக சிந்தை உள்ளவராக என்ன சிந்தைங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை உங்களில் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை வந்துருச்சுனாலே போதும், அங்கே எந்த ஒரு மாற்றமும் வராது. அப்பொழுது ரெண்டு காரியம் வந்துடும், ஒன்று பொறுமை, இன்னொன்று ஆறுதல். இந்த பொறுமை ஆறுதலும் ஆண்டவர் மாத்திரம்தான் தர முடியும். இன்றைக்கி உலகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக போயின்னு இருக்குது. ஒரு பஸ்ஸு ஸ்லோவாக போனால் மெதுவாக போனால் சொல்லிடும் என்ன அது கட்ட வேண்டிய மாதிரி. அப்போது இவ்வுலகத்தில் எல்லாமே ஆகாரங்கள் கூட பார்த்தோன்னா அந்த காலத்தில் ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் சமைப்பாங்க, அதை சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் வந்துருச்சு, 5 நிமிஷத்தில் சாப்பாடு. வேலை செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. வரும்போதே எல்லாம் ரெடிமேட் உணவு இருக்குது, ரெடிமேட் குழம்பு இருக்குது, ரெடிமேட் ஊறுகாய் இருக்குது, ரெடிமேட் சப்பாத்தி இருக்குது, ரெடிமேட் சாப்பாடு இருக்குது. வரும்போதே வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க. அப்போ எங்கே உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க? ஆனால் அப்படி இல்லைங்க. இந்த ஆண்டுடைய ஆவியானவர் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வருவானல்ல, இந்த ஆறுதல் உங்களுக்குள்ளே வருமானால் இரண்டு காரியங்கள் நடக்கும். உங்களுக்குள்ளே பொறுமை கடந்து வரும், ஆறுதல் பெருகும், ஆறுதல் கடந்து வரும். அது மாத்திரமில்ல, கடைசியாக இந்த ஆறுதலின் தேவன் உனக்கு என்ன செய்வார் என்று வாசிக்கலாம். இயேசாயா 51:3 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்யும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். கர்த்தர் சியோனாகி உங்களுக்கு, நீங்கள நானும் சியோன் குமாரத்தி, நமக்கு இந்த வீடுலாம் இங்கே இருக்கிற வாழ்க்கை வாடகை தான், நமக்கு நிரந்தரமான
ஒரு பரலோகம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நித்திய ஜீவனை உடைய அங்கே ஆளுகை செய்யக்கூடிய தேவன் இருக்கிறார். அந்த பரலோகம்தான் நம்முடைய வீடு. அல்லேலூயா. அதான் ஒரு பாடல், பையூர் தாய்வரில் பொய்யூர் இந்த உலகம். பையூர் வந்து தாய் வயிற்றில், பையூராம் தாய் வயிற்றில் 10 மாதம் இருந்ததும், பொய்யூராம் குழந்தையாக இங்கு வந்து பிறந்ததும், எத்தனை நாள் வாழறதுன்னு எத்தனை உத்தரவாதம் இல்லை. இந்த உலகத்தில் தான் வாழறோம். ஆனால் இந்த ஆண்டவர் சொல்கிறாருங்க, கர்த்தர் சியோனுக்கு, சியோனுக்கு சொந்த காரணமாக எப்பிறந்தாலும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சியோனை போய் சேருவார்கள், கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்பார்கள், தேவனை துதிக்கும்படியான சிலாகியத்தை பெறுவார்கள். அப்போ அந்த சியோனுக்கு சொந்தக்காரராகிய நம்மை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அது அவர் அதன் பாழான ஸ்தலங்கள் எதெல்லாம் பாழாயிருக்கிறதோ அந்த ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்வார். உன் இருதயம் உனக்குண்டான ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு தேர்தல் ஒரு மனரம்மியமாய் வாழ்வதற்கான ஒரு மனதை தருவார். அது மாத்திரமல்ல, வனாந்தரத்தை ஏதேன், வனாந்தரத்தில் ஒரு நீரூற்று வராது, ஏதேனில் 4 நீரூற்றுகள் பாய்ந்தது. அதை போலவே ஏதேனை போல உன் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கலாம். அந்த வனாந்தரமான வாழ்க்கையில் இந்த ஆறுதலின் தேவன் உனக்கு ஆண்டவர் ஏதேனை போல மாற்றப் போகிறார். வனாந்தரமத்தை ஏதேனை போலவும், அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும். ஏதேன் தோட்டம் அவாந்தர வெளியாய் முள்ளுக்காடாய் ஒன்றுக்குமே உதவாதவனாய் நீ ஒருவேளை இருப்பாயானால், எல்லாருக்கும் உன்னை பிடிக்காமல் இருக்குமானால், கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தோட்டத்தில் கனி தரும் திராட்சை செடிகள் இருக்கும், உயர்ந்த ரக கனிகள் அங்கே இருக்கும். இப்படியாய் கர்த்தர் அந்த தோட்டத்திலிருந்து வாசம், மகிமைக்குரிய வாசம் அந்த வீசும். நீ அங்கே இன்னைக்கு அநேகருக்கு நீ நாற்றம் எடுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உன்னை யாருக்குமே பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆறுதல் உனக்கு வரும்பொழுது அந்த தோட்டத்துக்குள்ளே நல்ல உயர்தர கனிகள் இருக்கும், நல்ல ருசி உள்ள கனிகள் இருக்கும், அங்கே வாசம் வீசக்கூடிய அநேக செடிகள் இருக்கும், லீபோனின் செடிகள் அங்கே இருக்கும். நீ வாசனைக்குரிய மகிமைக்குரிய பாத்திரமாய் மாற்றப்படுவார். அது மாத்திரமல்ல, அடுத்தது அந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் என்ன இருக்குன்னா, முதல்ல எது இல்லையோ அந்த சந்தோஷம் இருக்கும், அது மாத்திரமல்ல மகிழ்ச்சி இருக்கும். இந்த ரெண்டும் இல்லாத அந்த வீட்டில் இன்றைக்கு கர்த்தர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இந்த மாதத்தில் கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல துதியும் கீத சத்தமும். ஒருவேளை நீ துதிக்கிற குடும்பமாக இல்லாமல் இருக்கலாம், இனிமேல் நீங்கள் துதிப்பீங்க, கீதசம் பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. எப்பொழுதும் இப்படிப்பட்ட 4 காரியங்கள் ஆறுதல் செய்கிற தேவனிடத்திலிருந்து வரும், நீங்கள் அப்படியாய் மாறுவீர்கள். அங்கே என்ன இருக்குங்க, அவன் ஆண்டவர் ஏதனை போல மாற்றி ஆண்டவர் கர்த்தரின் தோட்டத்தை போல உண்டாக்கும் பொழுது உருவாக்கும் பொழுது 3-4 காரியங்கள் நடக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, தேவ சத்தம், தேவ சத்தம், கீத சத்தம். அங்கே கீத சத்தம் அந்த 3-4 காரியம் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். அல்லேலூயா. ஆறுதல் செய்கிறவர் உனக்குள்ளே இருக்கிறார். இந்த ஆறுதல் தேவனை நோக்கி பார்ப்போமா? நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்தவரே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி ஒரு தலைப்பை கொடுத்து, யார் யாருக்கெல்லாம் நீங்கள் ஆறுதல் செய்கிறன்னு சொல்லியிருக்கிறீர், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீரப்பா, அப்பா துயரப்படுறவர்களுக்கு ஆறுதல் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா, துக்கப்படுறவர்களுக்கு ஆறுதல் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்படி ஆறுதல் செய்யும்பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படும் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தை ஏதேனை போலவும், அவருடைய அவாந்தர வெளியானது ஆண்டவரே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் மாற்றி அங்கே 4 காரியங்களை நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அங்கே சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும் ஆண்டவரே, அங்கே துதியின் சத்தம் இருக்கும், அங்கே கீத சத்தம் இருக்கும் ஆண்டவரே. இப்படியாய் ஆண்டவரே சந்தோஷம் இல்லாத குடும்பங்களில், மகிழ்ச்சி இல்லாத குடும்பங்களில், துதி இல்லாத குடும்பங்களில், ஆண்டவரே கீத சத்தம் இல்லாத குடும்பங்களில் கர்த்தர் இந்த நாளிலிருந்து இந்த செய்தியை கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆண்டவரே துதியின் ஆடை பாடுகள் எங்கெல்லாம் பெறுகிறதோ அங்கே ஆறுதல் பெறுகிறது என்று பார்க்கிறோம். பாடுகள் உள்ள குடும்பங்களில் ஆறுதலை பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Thank you. Praise the Lord.